ஸோ கைஸ், நேற்று நைட்டு நம்ம தளபதி பார்த்தோம்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, அதுவும் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு. ஸோ திமுக பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு அவலட்சணமான ஆளும் கட்சியாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம்னா தளபதி இதில் டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன திமுக பற்றி விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச் செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கட்டையே காட்டுகிறது என்று நாங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச் செயல்களால் நிரூபணமாகிறது. சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இதுபோன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம். கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன். காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நேற்று பார்த்தோம்னா ஒரு டாக்டர் வந்து கத்தியால் குத்திட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதை தான் பார்த்தோம்னா கண்டிச்சு இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொலை கற்பழிப்பு திருட்டு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா இந்த ஆட்சி ஆளும் ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா சரியான ஒரு ஸ்டெப் எடுக்காதனால பார்த்தோம்னா அவங்க வந்து ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணி பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஆளும் கட்சி மேலே. இதுதான் பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தினம் தினம் நடக்கிற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற இந்த கண்டனை பற்றி ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.